இயல் ஆறில் இருக்கக்கூடிய கவிதை பள்ளியுடைய தலைப்பு திருச்சாளல். திருச்சாளல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மொழி விளையாட்டின் மூலம் இறைவனது பெருமைகளை கூறக்கூடிய செய்யுள் வடிவில் அமைந்த பாடலுக்கு பேர் தான் திருச்சாளல். மொழி விளையாட்டுன்னா இரண்டு பெண்கள் இறைவனுடைய பெருமைகளை குறித்து பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு பெண் இறைவனுடைய செயல்களை குறித்தும் அதனுடைய ஐயப்பாடுகளையும் இறைவனை பற்றிய வினாக்களை கேட்கும்போது மற்றொரு பெண் என்ன சொல்வானா, அந்த கேள்விக்கான பதிலையும் இறைவனுடைய பெருமையும் இறைவனுடைய செயல்களை நியாயப்படுத்தி கூறுவதாக அமைந்த பாடல் தான் சாளல். இறைவனுடைய பெருமைகளை சொல்வதனால இதற்கு திருங்கிற அடைமொழியை பெற்று திருச்சாளல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சாளல் அப்படின்னா பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இது என்ன விளையாட்டுனா வினா விடை முறையில் அமைஞ்சிருக்கும். கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லும். ஒரு பெண் கேள்வி கேட்கும் போது மற்றொரு பெண் அந்த பெண்ணுடைய கேள்விக்கு தகுந்த பதிலை கூறுவதாக அமைந்தது தான் சாளல். இந்த சாளல்ங்கிற இந்த விளையாட்டு தான் நம்ம இப்போ வழக்கத்தில் என்ன சொல்லுவோம், விடுகதைன்னு சொல்லுவோம். ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான பதிலை இன்னொருத்தர் சொல்லுவோம் இல்லையா, விடுகதையை தான் அப்போ என்ன சொல்லுவாங்க, சாளல் அப்படின்னு சொன்னாங்க. இதே இந்த சாளல் முறையை திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரமான பெரிய திருமொழியில் எண்ணற்ற பாடல்களை இந்த சாளல் முறையில் எழுதியிருக்கிறார். அதே போல தான் இன்றைக்கி நமக்கு பாடமாக வந்திருக்க இந்த திருச்சாளல்ங்கிறது மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் எழுதியிருக்கிறார். இவர் சாளல் அடிப்படை இறைவனுடைய பெருமைகளை கேள்வி கேட்கும் முறையில் 20 பாடல்களை எழுதியிருக்கிறார். திருச்சாளல், இந்த திருச்சாளல்ங்கிற இந்த நூலை எழுதிய ஆசிரியர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் யார்னா, சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவர் மாணிக்க வாசகர். சைவ சமயத்தையுடைய 63 நாயன்மார்களில் முதல் நால்வர்கள் போற்றி புகழப்பட வேண்டிய திரு ஞானசம்பந்த திரு நாவுக்கரசர் சுந்தரர் 4வது நபர் தான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை அழுது அடியடைந்த அன்பர் அப்படிமா, இறைவன்பால் கண்ட இவருடைய பக்தி அப்படின்னா இறைவனை அழுது தன்னுடைய பாடல் மூலமாக துதித்தவர். அதனால தான் மாணிக்க வாசகரை அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இயற்றிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையார் அப்படின்னா, திருவாசகம் தான் இன்றைக்கும் புகழ்பெற்று சொல்லக்கூடிய வாசகம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னா, திருவாசகத்தை படிக்கும்போது நம்மை அறியாமல் நாமே என்ன பண்ணுவோம், இறைவனுடைய பக்தியில் உருகி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். பன்னிரு திருமுறைகள், சைவ சமயத்தில் சிவபெருமான் இறைவனான சிவபெருமான் குறித்து 12 திருமுறைகள் பாடப்பட்டது. இந்த 12 திருமுறைகளில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்களும் 658 பாடல்கள் உள்ளன. இதில் சிவபெருமான் வசிக்கக்கூடிய தலங்களில் 38 தலங்களை பற்றி போற்றி புகழ்ந்து பாடல்கள் எழுதியுள்ள இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். மாணிக்க வாசகர் எந்த அரசனிடம் பரிபுரிந்தார்னா, பாண்டிய மன்னனான அரிமர்த்தன பாண்டியனுடைய தலைமை அமைச்சராக பணியாற்றினார். திருச்சாளல் இருக்கக்கூடிய முதல் பாடல், கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணோடி தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடனும் காயில் உலகனைத்தும் கற்பொடிக்கான் சாளலோ. பொருள் என்னன்னு பார்த்தரலாம். இது எப்பவுமே என்ன சொல்லியிருக்கு, இரண்டு பேர் கேட்க, இரண்டு பெண்கள் பேசுவது மாதிரி இருக்கும். ஒரு பெண் கேள்வி கேட்பதாக, மற்றொரு பெண் அதற்கு விடையளிப்பதாக இருக்கும். முதல் இரண்டு அடிகள் கேள்வி கேட்பதாகவும் அதற்கு அடித்தற்கு இரண்டு அடிகள் அதற்கு பதில் சொல்வதாகவும் இருக்கும். முதல் பெண் கேள்வி கேட்கிறார், கோயில் சுடுகாடு, உன்னுடைய இறைவன் வசிக்கக்கூடிய அந்த கோயில் எனது சுடுகாடு, இறைவனான சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடம் எனது சுடுகாடு. கொல் புலித்தோல், கொல் கொல்லக்கூடிய அந்த புலியுடைய தோலை நல்லாடை, அந்த புலி தோலை ஆடையாக அணிந்தவன் தான் உன்னுடைய சிவபெருமான். தாயும் இலி, அவனுக்கு தாயும் இல்லை, தந்தை இலி தந்தையும் இல்லை, தான் தனியன் காணோடி, அப்படிப்பட்ட தனியாக வாழக்கூடியவன் தானே உன்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதற்கு அவ சொல்கிறா, தாயும் இலி தாயும் இல்லை, தந்தை இலி தந்தையும் இல்லை, என்னுடைய இறைவனான சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தான் தனியன் ஆயிடும், அவன் தனியன் தான் அப்படியே இருந்தாலும், காயில் அப்படின்னா வெகுண்டெழுந்தான் கோபப்பட்டான், அந்த இறைவன் கோபப்பட்டால் உலகனைத்தும் கற்பொடிக்கான் சாளலோ. இந்த உலகம் அனைத்தும் எப்படி இருக்கும், கற்பொடி கல்லை பொடி பொடியாக ஆக்கினா எப்படி துகள்களாக மாறுமோ அதுபோல மாறிவிடக்கூடிய மிகச்சிறந்த
தன்மையுடையவன் என்னுடைய இறைவனான சிவபெருமான் அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இரண்டாவது பாடல், கோலாளமாகி குறைக்கடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டான் அது சதுர்தான் என்னேடி ஆலாலம் உண்டினேல் அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாலலோ. முதல் இரண்டு அடிகள் எப்படி இருக்கும், கேள்வியாக இருக்கிறோம், அதற்கு இரண்டு அடிகள் பதில்களாக இருக்கும். முதல் பெண் என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னா, கோலாளமாகிய குறைக்கடல்வாய் அன்றெழுந்த கோலாளமாகிய குறைக்கடல் அப்படின்னா மிகப்பெரிய அலைகளை வீசக்கூடிய அந்த பார்க்கடல், அலை உறுகின்ற மிக குறை கடல்வாய் அப்படின்னா ஒழிக்கின்ற பெரிய சத்தத்தோடு அலை வீசக்கூடிய அந்த பெரிய கடலில், அந்த கடலில் எழுந்த அப்படின்னா தோன்றிய ஆளாளம் அப்படின்னா நஞ்சு. பார்க்கடலை கடையும் பொழுது என்ன நஞ்சு வெளிப்பட்டது இல்லையா, அந்த ஆளாளம்னா நஞ்சு. உண்டான் அதை உண்டவன் தானே உன்னுடைய இறைவன், அவன் சதுர்த்தான் என்னேடி அப்படின்னா அவன் எதற்காக அந்த ஆளாளத்தை உண்டான், அதனுடைய பயன் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்குறா. அதற்கு அவ சொல்கிறா, ஆளாளம் உண்டின நேல், ஆளாளம்னா நஞ்சு, உண்டில நீல் அவன் சாப்பிடவில்லை என்றால், அந்த இறைவனான சிவபெருமான் சாப்பிடலை என்றால், அன்று அயன் மால் உள்ளிட்ட அப்படின்னா அயன்னா பிரம்மன், மால் என்றால் திருமால், திரு பிரம்மனும் விஷ்ணு உள்ளிட்ட மேலாய தேவர்கள் எல்லாம் போற்றப்படக்கூடிய தேவர்கள் எல்லாம் வீடுவர்கான் சாலலோ, அவர்கள் எல்லோரும் என்ன அழிந்து போயிருப்பார்கள், அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட நஞ்சின் காரணமாக இவர்கள் அனைவரும் அழிந்து போயிருப்பார், என்னுடைய இறைவனான சிவபெருமான் அந்த நஞ்சினை உண்டதால் தான் இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வாழ்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்துள்ளது. திருச்சாலல்ல மூன்றாவது செய்யுள், தான் அந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்தழுத்துவித்தான் காணேடி, ஆனந்த வெள்ளத்தழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கோர் வான்பொருள்கான் சாலலோ. தானந்தம் இல்லாதான் தனையடைந்த நாயேனை, தானந்தம் அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவன், தோற்றமும் முடிவும் இல்லாதவன், தனையடைந்த தன்னை அடைந்தவர்களை, நாயேனை என்னை அவனை அடைந்த என்னை ஆனந்த வெள்ள தழுத்துவித்தான், ஆனந்த வெள்ளம் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தோற்றுவித்தவன் அந்த இறைவன், அவன் ஏன் இத்தகைய புதுமைகள் இந்த மாதிரி செயல்களெல்லாம் இறைவன் எனக்கு செய்கிறார், என்னுடைய உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சியை ஏன் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, ஆனந்த வெள்ள தழுத்துவித்த திருவடிகள், ஆனந்த வெள்ளத்தழுத்துவித்த உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை இறைவன் ஏற்படுத்துகின்ற அந்த திருவடிகளை உடைய என்னுடைய சிவபெருமான் என்னுடைய இறைவன் வானுந்து தேவர்கட்கோர் வான்பொருள்கான் சாலலோ, வானுயர்ந்த தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்த தலைவன் என்னுடைய இறைவனான சிவபெருமான், அவன் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி சொல்லுவான், அவனுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மகிழ்ச்சியில் அவர்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் எப்பொழுதும் வழங்கக்கூடியவர் என்னுடைய இறைவன் அப்படிங்கிறாங்க. இலக்கண குறிப்பு, சுடுகாடு கொல்புளி குறைக்கடல் எல்லாமே வினைத்தொகை. சுடுகாடுனா மூன்று காலங்களும் தன்னுள் அடக்கி வருவது தான் வினைத்தொகைமோ. சுடுகாடு அப்படின்னா சுடுகின்ற காடு, சுடும் காடு, சுட்ட காடு சொல்லி மூன்று காலத்தையும் அடக்கி வந்துள்ளது. கொல்புலினா கொல்லும் புலி, கொன்ற புலி, கொள்கின்ற புலி. குறைக்கடல்னா குறைக்கும் கடல், குறைத்த கடல், குறைக்கின்ற கடல் சொல்லி மூன்று காலத்தையும் தன்னுள் அடக்கி வந்ததுனால இதற்கு பெயர் வினைத்தொகை. நல்ல ஆடை பிரிக்கும் போது எப்படி குறிப்போம், நன்மை கூட்டல் ஆடை, மைங்கிற விகுதி பெற்று வந்திருக்கு, நல்லங்கிற பண்பை பெற்று வந்திருக்கிறதுனால இதனது பண்புத்தொகை. பகுபத உறுப்பிலக்கணத்தில் உண்டான், உண்டான எப்படி பிரிப்போம், உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் உன்னு பிரிப்போம், இந்த டாவை என்ன பிரிப்போம், இட்டு கூட்டல் ஆ, இந்த ஆ இதனோட சேர்ந்து ஆணாக மாறிடும். எப்போவுமே பகுதி கட்டளையாக இருக்கணும், உன் ஆர்டர் போடுறாங்க, அந்த உன் என்பது பகுதி. இட்டு இட்டுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம், இட்டு 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 இன்னும் வந்தால் என்ன இறந்த கால இடிலே உண்டான், இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது இந்த என்னன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன காலம்ன்ற எப்போவோ சாப்பிட்டு முடிச்சுட்டான், அதுவும் ஒரு ஆண் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இட்டுங்கிறது இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே இறந்த காலம் தெரியுது. இங்கே என்ன எழுத்து வந்திருக்கு, இட்டு வந்திருக்கு, அதனால இது இறந்த கால இடைநிலை. ஆண் முடிஞ்சிருக்கு, உண்டான்ங்கிறது இங்கே ஆணை குறிக்கிறது, ஆண் முடிஞ்சா ஆண்பால் வினைமுற்று விகுதி.
புணர்ச்சி விதியில் கற்பொடி, கற்பொடி எப்படி பிரிப்போம், கல் ப்ளஸ் பொடின்னு பிரிப்போம். இதில் என்ன விதி பண்ணுவோம்னா, ல ழ வேற்றுமையில் வழிவரின் ல ல வேற்றுமையில், இதில் ல வந்தால் அது என்னவாக மாறும், ராவாக மாறும், ல வந்தால் டாவாக மாறும். ல ல வேற்றுமையில், அதாவது ல இந்த ல இந்த இரண்டு எழுத்துக்கள் நிலைமொழியுடைய இறுதி எழுத்தாக வந்தால் வழிவரின், இங்கே வரும்போது முதல் எழுத்து அந்த வறுமொழியுடைய முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால், வல்லினம்னா கசட தவிர அதில் வல்லினமாக இருந்தால் இந்த இரண்டு லாவும் லாவும் என்னவாக மாறும், ராவாகவும் டாவாகவும் மாறும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இல்லு இப்போ என்னவாக மாறும்னா இற்றாக மாறும். அதனால் இல்லுங்கிறது இற்றாக மாறி கற்போடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இரண்டாவது உலக அனைத்தும், உலகு கூட்டல் அனைத்தும், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், நிலைமொழியில் இறுதி எழுத்து கூவாக இருந்தது, அதாவது உக்குரல் கூவாக இருந்தால் வறுமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்து, வறுமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்து வந்தால் இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்தில் இருக்கக்கூடிய ஊ அங்கிற எழுத்து தன்னுடைய மெய்யை விட்டுட்டு ஓடிடும். இதை பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம், இக்கு ப்ளஸ் ஊ, இந்த ஊங்கிறது தன்னுடைய மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அப்போ இங்கே மெய்யெழுத்தை மட்டும் விட்டுட்டு போனால் அங்கே என்ன இக்குன்னு ஆயிரும். அப்போ உலகு கூட்டல் அனைத்தில் இந்த கூல இருக்க ஊ போனதுனால உலக கூட்டல் அனைத்தும் கூற முடியும். அடுத்தது என்ன விதி அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உடல்னா மெய்யெழுத்து உயிரெழுத்து, உயிர்னா உயிரெழுத்து, இந்த இரண்டும் ஒன்றுவது இயல்பாக நடக்கக்கூடியது. அப்போ இக்கு கூட்டல் ஆங்கிறது இணைந்து இக்கு ப்ளஸ் ஆ காவாக மாறி உலக அனைத்தும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிச்சு.